ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய பர்த்டே வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ், இது வந்து லாஸ்ட் சண்டே எடுத்த வ்ளாக். லாஸ்ட் சண்டே வாஸ் மை பர்த்டே. அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கெங்கே வெளியே போனோம் அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு ஒன் டே ட்ரிப் அந்த மாதிரி தான் சொல்லணும். நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்து ஆல்ரெடி போயிருக்கோம், சொல்ல மறந்துட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு போக போகிறோம். நாங்கள் வந்து இந்த பீச்சுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 3 times வந்து போயிருக்கோம். ஆக்சுவலி ஸ்டே பண்ணுற மாதிரி தான் போகலான்னு பிளான், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் வந்து பிளான் வந்து சொத்த போயிருச்சு. ஸோ இந்த டைமும் வந்து ஸ்டே பண்ண நாங்கள் வந்து போகல. ஸோ காலையில் வீட்டில் இருந்து ஒரு 8:00 வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் போனோன்னே இந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியாஸ் வந்து இருக்கும். அங்கங்கே ஒரு கொஞ்சம் தூரம் கழித்து ரெஸ்ட் ஏரியாஸ் வந்து இருக்கும். ரெஸ்ட் ஏரியாவே சூப்பராக இருக்கும். இங்கே இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான், லைக் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே உள்ளே வந்து வெண்டிங் மிஷின் இருக்கும். லைக் அங்கே காஃபி இருக்கும் அண்ட் கோக்கு, சிப்ஸு, ஸ்நாக்ஸு, குக்கீஸு, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரெஸ்ட் வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பிக்கலாம். ரெஸ்ட் ஏரியாவே நம்மளுக்கு 2 parking இருக்கும். ஒரு பக்கம் வந்து கார் பார்க்கிங், அந்த 100 பக்கம் வந்து இந்த மாதிரி ட்ரக் வந்து பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எகெயின் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். லைக் இந்த மேக்ரோன்ஸ் நம்ம தான் 1st time வந்து சாப்பிட்றேன். ஸோ 2 chocolate flavor, 2 coffee flavor, 2 pista flavor வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே ஆன் த வே வந்து போயாச்சு பீச்சுக்கு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2.5 hours இந்த பீச்சு. ஸோ நாங்கள் எந்த பீச்சுக்கு போகிறோம்னா இட்ஸ் வில்மிங்டன் பீச். கரெக்டாக ஒரு 12:00 ஆச்சு பீச்சுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு. நாங்கள் எப்போது பீச்சுக்கு போனாலும் இந்த மாதிரி லேட் ஆகும். ஆக்சுவலி சன்ரைஸ் வந்து பார்க்கலான்னு தான் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் எங்களால் பண்ண முடியல. சன்ரைஸ் பார்க்கணுன்னா வீட்டிலேருந்து ஒரு 3:30 வந்து கிளம்பணும் அன்டைம் மாதிரி. ஸோ நடுவில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு போக முடியாது, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போக முடியாது. அந்த டைமில் போய் நிறுத்தி அங்கே போகிறதுக்கு வந்து சேஃப் இல்லை. நாங்கள் இது வரைக்கும் அப்படி போனது கிடையாது 2 பேருன்றதுனால. ஸோ நாங்கள் வந்து சரி சன்ரைஸ் வந்து 100 நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் 100 நாளைக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி போகிறதுக்கு. அங்கே போகிற வழியில் அந்த ரூமெல்லாம், அந்த ஹோட்டல் ரூமெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு தவியாக தவிச்சுது. சரி நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கும் வந்து வந்தாச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து நடந்து போகிறோம். இங்கே மேலே வந்து கொஞ்சம் பணம் கட்டினா வந்து மேலே விடுவாங்க. அங்கே வந்து மீன்லாம் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஃபிஷிங் ஏரியா வந்து நிறையா நடக்கும் அங்கே மேலே. ஸோ அதனால் அது வந்து மேலே இருக்குது. நாங்கள் வந்து கீழே தான் வந்து வந்திருந்தோம். அண்ட் கொஞ்ச நேரம் வந்து போன டயர்டில் கொஞ்ச நேரம் மேட்டை விரித்து உட்காந்து அப்படியே வந்து அழகெல்லாம் ரசிச்சுட்டு இங்கே நிறையா வைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டென்ட்டெல்லாம் வந்து கட்டி இதுக்குன்னு தனியாக பீச் சேர் இருக்குது, இதெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ் ஃப்ரீசர் பாக்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நல்லா வந்து ஜாலியாக வந்து வைப் பண்ணுவாங்க. நாங்களும் நல்லா ஜாலியாக வந்து வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கால் நினைக்க வந்தாச்சு. கால் நினச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே மெதுவாக கை கோர்த்து அந்த பீச் அலையோட நடந்து அப்படியே பேசிகிட்டே நாங்கள் போயிட்டு இருந்தோம். எனக்கு பர்ஸ்னலி பீச்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் அதிகமாக வந்து பீச் போனது கிடையாது, பிகாஸ் நான் இருந்த ஊரில் வந்து பீச் இல்லை. அதனால் எனக்கு வந்து பீச்னாலே ஒரு தனி சந்தோஷம். எப்போ பீச்சுக்கு போனாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிளேஸ், நான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கேன், வேர்ட்ஸே கிடையாது. எனக்கு எவ்வளோ பீச் வந்து பிடிக்கும்னு, காலையில் போனாலும் சரி, மத்தியானம் போனாலும் சரி, கொளுத்துற வெயிலில் போனாலும் சரி, இல்லை அடிக்கிற குளிரில் போனாலும் சரி, எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் பீச்சஸ்லாம். உங்களுக்கு பீச் பிடிக்குமான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல
நல்லா சூப்பராக வந்து பீச்சில் விளாண்டுட்டு ஒரு 2:15 ஆயிடுச்சு. நல்ல பசி, நல்ல கொல்ல பசியில் இருக்கும் போது ரெஸ்டாரண்ட் தேடி வந்து போயிட்டுருந்தோம். அங்கே மேப்பில் பார்த்தோம் தந்தூரி பைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி அவர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ருக்காரு, நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அங்கே வந்து நல்ல கொல்ல பசி எங்களுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் 3 மணியோட க்ளோஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து எங்களுக்காண்டி எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. நாங்கள் போனதே 2:30 தான், பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணாங்க. ஸோ உள்ள ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த லைட் டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. ஹோட்டலுக்கு முக்கியமானது என்னது? ஃபுட்டு. ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா பசியில் போனதுனாலையா என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பப்பட் வந்து சேவ் பண்ணாங்க. அது வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ராவாக சாலட் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னதுன்னா லைக் ஒரு சில்லி சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அவருக்கு வந்து ஒரு மட்டன் பிரியாணி, அண்ட் எனக்கு வந்து ஒரு வெஜ் பிரியாணி. பிரியாணி லெவல் சூப்பராக இருந்துச்சு. ஸ்பைசஸாக இருக்கட்டும், பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் இங்கே வந்துட்டு ஒரு பிரியாணி வாங்கி நாங்கள் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணதே கிடையாது. நாங்கள் பாதி வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம், நைட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை அடுத்த நாள் காலையில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த பிரியாணியை நாங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன் தெரில அவ்வளோ பசி, அண்ட் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்க் வந்து இருந்துச்சு. இந்த பார்க் பேர் வந்து ஐ திங்க் லாங் லீஃப் பார்க். இது பார்க் மாதிரியே இல்லை, அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்க்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அமைதியாக, நல்லா ஸ்பேஷியஸாக, நல்லா காத்தோட்டமாக வந்து இருக்கும். இந்த பார்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து நாங்களும் கொஞ்சம் மேட்டு விரித்து உட்காந்துட்டு அப்படியே அழகாக ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சுட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நிறையா வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அண்ட் இந்த பாண்டில் வந்து நிறையா மீன் இருந்துச்சுங்க, அங்கே லைக் கோல்டன் ஃபிஷ் இருந்துச்சு. அண்ட் நான் குட்டி குட்டி மீன்லாம் நான் துள்ளி குதிச்சுட்டு இருந்துச்சு. எனக்கு வீடியோவில் வந்து ஒரு மீன் கவர் பண்ணேன், பட் எனக்கு அது கிளியராக தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் துள்ளி குதிச்சதை நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க முன்னாடி. அண்ட் இந்த மரத்தில் வந்து ஒரு குட்டி அணில் இருந்துச்சு. நான் அவர் வந்து சவுண்டு போட்டு அணிலை வந்து கூப்பிட்டுருந்தார். அதுவுமே கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் தூரத்தில் வந்து போயிடுச்சு. ரொம்ப காமாக, அமைதியாக, பீஸ்ஃபுல்லான ஒரு பார்க்கு நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது அது வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு இந்த அழகான நெல்லல்ல கீழே உட்காரும் போது நல்லா தூக்கம் வந்துச்சு. ஒரு குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணும் போது மனசுக்கு அப்படியே அமைதியாக நிறைவாக இருக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும் பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புனது வந்து ஒரு 4:00 இருக்கும். கிளம்புனா தான் வீட்டுக்கு வந்து ஒரு 6:30-7 போக முடியும். பிகாஸ் நாங்கள் நடுவில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போகணும், லைக் 1 hour once வந்து பிரேக் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இன்னொரு பிளான், ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போகிற மாதிரியும் பிளான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு டைம் பத்தலை. ஸோ நாங்கள் அதனால் பார்க்குக்கு மட்டும் போயிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. எப்போவுமே இங்கே வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது லைக் ஹைவேஸில் வந்து போகும்போது ரெண்டு பக்கமும் வந்து நல்லா மரம் நிறையா இருக்கும். ஹைவேஸில் போகிறோமான்றதே நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பாட்டு போட்டு வைப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருந்தோம். நல்ல ஒரு எண்டிங் சொல்லலாம் இந்த பர்த்டே, ஒரு சூப்பர் ஃபினிஷ்டான ஒரு எண்டிங் பர்த்டே. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, அண்ட் என்னோடய பர்த்டே கேக் வந்து இந்த குட்டி கப் கேக்
கேக் தான் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் இது வரைக்கும் பெரிய கேக் வாங்கினா வேஸ்ட் ஆயிடுது, ரெண்டு பேருன்றதுனால நாங்கள் அதிகமாக வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஸ்வீட்டோ இல்லை கேக்கோ வந்து சாப்பிட்ற ஆள் கிடையாது. ஸோ அது வச்சுருந்தாலுமே வேஸ்ட் ஆயிடுதுன்றதுனால நாங்கள் வந்து இந்த டைம் ஒரு குட்டியான கப் கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மேலே அந்த ரெட் கலர் வந்து ஒரு பீ உட்காந்துருக்க மாதிரி, அது மேலே வந்து பூ, அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கப் கேக். இந்த கப் கேக் வந்து நிஜமாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ வந்து அப்படியே ஷேர் பண்ணி வந்து கொஞ்சம் சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு டின்னர் நாங்கள் வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, இந்தியன் கடை, அங்கே வந்து ரெண்டு மசாலா தோசை வாங்கிட்டு வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.